என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? பங்களாதேசியே இவ்வளோ அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டு வந்திருக்கீங்க. இப்படி வந்து நம்ம நெதர்லாண்டை பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு பங்களாதேஷ்க்கும் நெதர்லாண்டுக்கும் நடந்த மேட்ச் வந்துருந்துச்சுங்க. உண்மையிலே இன்னைக்கு மேட்ச்ல வந்து நெதர்லாண்ட் பட்டையை கிளப்பிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 50 ஓவர் முடிவுல 229 ரன் வந்து எடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங்ல நெதர்லாண்டோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சரியில்லைனா கூட அடுத்து வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. பெரசில இருந்து அதுக்கப்புறம் எட்வர்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தனால 50 ஓவர் முடிவுல நெதர்லாண்ட் வந்து 229 ரன் எடுத்தாங்க. இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா 229 ரன் எல்லாம் பங்களாதேஷ்க்கு ஈஸியான டார்கெட் பா, கொஞ்சம் மேட்ச் வந்து டஃபா போனா கூட எப்படியும் அவங்க தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இந்த மேட்ச்ல நடந்ததே வேறங்க. ரிட்டன் டாஸும் ஹாசனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருமே அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மெய்தியாசன் மட்டும்தான் ஒரு நல்ல இன்னிங்ஸ், பொறுப்பான இன்னிங்ஸ் வந்து விளையாண்டாரு. அப்புறம் வந்து ஷைபுல்லாசனும் வந்து உடனே வந்து அவுட் ஆயிட்டாரு. சரி, மெய்தியாசன் வந்து ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி கடைசி வரைக்கும் நிப்பாருன்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் மஹமுதுல்லால இருந்து எந்த ஒரு பிளேயர்ஸுமே ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல, வர நடைகட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அப்படியே சீட்டு கட்டு மாதிரி வந்து விக்கெட் வந்து சரியா வந்து ஆரம்பிச்சிருச்சு. இதனால பங்களாதேஷ் வந்து 142 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை நெதர்லாண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா 87 ரன் வித்தியாசத்துல அசால்ட்டா பங்களாதேஷ வந்து வீழ்த்தி ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இந்த அளவுக்கு நெதர்லாண்ட் கம்ஃபர்டபுளா மேட்சை வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் வான் மீக்ரன் தாங்க. ஏன்னா மனுஷன் வந்து சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து 4 விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நெதர்லாண்டோட பவுலிங் வந்து ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. இப்ப இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் வந்து தோத்தது மூலமா இந்த வேர்ல்டு கப்ல முதல் டீமா வந்து வெளியே போயிருக்காங்க. உண்மையிலே பங்களாதேஷ் வந்து இவ்வளவு ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அவங்க செமிஃபைனலுக்கு போறாங்களோ இல்லையோ கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அப்செட்டை வந்து இந்த வேர்ல்டு கப்ல கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா இந்த வேர்ல்டு கப்ல வந்து நடந்ததே வேற. ஒரு வகையில நெதர்லாண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்ட்ராங்கான டீமான சவுத் ஆப்பிரிக்கா வந்து வீழ்த்திட்டாங்க. இப்போ வந்து பங்களாதேஷ் அசால்ட்டா வந்து நொறுக்கி தள்ளிட்டாங்க. உண்மையிலே இந்த வேர்ல்டு கப்ல வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் மிஸ் செய்ய முறுக்கு அப்படின்ற ரேஞ்சில தான் இப்போ வந்து நெதர்லாண்ட் வந்து இருக்காங்க. ஆனா பங்களாதேஷ் பாருங்க, ஆப்கானிஸ்தான் கூட மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்து என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்பா எல்லாரும் கூட தோத்தையே, என் கூட கொஞ்சம் தோத்து இருந்தேனா நானாவது வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிருப்பேன்ல, எனக்காவது கொஞ்சம் வழி விட்டு நின்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் புலம்புற மாதிரிதான் இப்ப அவங்களோட நிலைமை வந்திருக்குங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து எல்லாரையும் அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டாங்க. பங்களாதேஷ் கிட்ட தோத்ததான் வந்து அவங்களால இன்னுமே வந்து ஏத்துக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.